சட்டமன்றத்தை வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், அதுக்கான வந்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்கட்சி சார்பாக வந்து ஆளுநர் வந்து நீங்க சந்திச்சிருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, முறைப்படி ஜனநாயக முறைப்படி இந்த ஆளுகிற கட்சி வந்து பெரும்பான்மையை இழந்திருக்கு. அதன்படி தான் இவங்க நீங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆளுநர் சொல்லுவாரா? அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அந்த பெரும்பான்மையை இழந்திருக்குது ஆளுகிற கட்சி, அந்த மரபுப்படி இவங்க நிரூபிக்க சொல்றாங்க. அதை தான் நாங்களும் சொல்றோம். ஆனால் நிரூபிப்பு சொல்லுவாரா ஆளுநர்? அதான பிரச்சனை இருக்கு. ஆளுநர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன மாதிரியான? ஆளுநர் மத்தியில் ஆளுகிற அரசு என்ன சொல்லுதோ அதான் கேட்பாரு. ஏன்னா 122 இடம் இருக்கு, எங்களை பதவி ஏற்க கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அம்மையார் சசிகலாவை ஏன் கூப்பிடல? அவசர அவசரமா வழக்கை எடுத்து அவங்களை கைது செஞ்சு உள்ள போட்டுட்டு திருப்பி தினகரன் வரும்போது தினகரனை தூக்கி சின்னத்துக்கு காசு கொடுத்தாரு உள்ள தூக்கி போட்டு அந்த குடும்பத்தை தவிர்த்து இந்த கட்சியை நடத்துங்கன்னு ஓபிஎஸ்ஐ பிரிச்சு வெளியில் அனுப்பி திருப்பி இணைச்சு இந்த வேலையெல்லாம் யார் செய்யறான்னு நினைக்கிறீங்க? பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது ஜனநாயக கடமை. அதே மற்ற கட்சிகள் அதுக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் கேட்கத்தானே செய்வாங்க, நிரூபிக்கணும்ல. அதானே நாடங்கள் இருக்கிற மரபு தானே, அது எப்ப நிரூபிக்கணுமோ நிரூபிப்போம் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? சட்டமன்றத்துல வந்து திமுக ஸ்டாலின் வந்து குட்கா எடுத்துட்டு போனாங்க, தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் எடுத்துட்டு போனாங்க அப்படின்றதுக்காக வந்து தற்போது வந்து சட்டப்பேரவையில வந்து தனபால் வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வெளிப்படுது, அதை பத்தி உங்களோட பார்வை? அது என்னன்னு தெரியல, அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும் சபாநாயகர்னு எனக்கு தெரியல. குட்கா நடவடிக்கை விற்கிறாங்க, அதுல சுகாதாரத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறதுனால அதை எடுத்துட்டு போய் காட்டியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல, அது புரியல எனக்கு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? தொடர்ந்து தமிழகத்துல வந்து ஊழல் வந்து பெருகி வருகிறது, அதே போல பாத்தீங்கன்னா நீட் விஷயம், அதே மாதிரி வந்து காவிரி நீர் பிரச்சனை, தமிழக அரசோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது, அதோட உங்களோட கருத்து என்ன? இந்த காவிரி நீட் விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு, அது அவ்வளவுதான். அதை இனி வந்து நமக்கு இருந்த சட்ட பாதுகாப்பையும் பறித்து கொண்டார்கள். இப்போ நீ இருக்கு, நீ என்ன என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்க 30 இடத்துல முதல் 20 இடம் வந்தது எவனும் நம்ம பிள்ளைங்க இல்லை. இது மாதிரி நிகழ்ந்துருங்கிறக்காக தான் நம்ம எதிர்த்தோம். இது போராடி பெற்ற சமூக நீதியை வந்து சம்மட்டி வச்சு அடிச்ச தகர்த்தது. இது இது இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஒன்று இருந்தது இல்லை நமக்கு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை, அது நேரமே முடிஞ்சிட்டது. இது 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 போல செய்யணுங்கிறத தான் அவங்க இந்த இதை நீட்டை கொண்டு வந்தாங்க, முடிஞ்சிட்டது. அது அந்த உரிமையை ஆண்ட அரசு விட்டு கொடுத்துட கூடாது. அவங்க விட்டுட்டு ஒரு ஊரா போய் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா கொண்டாடுவதிலே கவனம் செலுத்துறாங்க. பிரிஞ்ச 2 அணிகளும் சேருவது யாருக்கு என்ன பதவிங்கிறதுலே காலத்தை கடத்திட்டு மக்களின் உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. அதை இன்னி பேசி பயன் இல்லை.